ஊர்ல யாருமே இல்லாம போய் அந்த ஊர்ல ட்ரெயின் அந்த ஊர்ல நான் படிச்ச இடம் அந்த அதே காலேஜ்ல படம் பிடிச்சி நான் ட்ரெயின் நான் பயணம் பண்ண அந்த ட்ரெயின்ல படம் பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் அங்க இருக்கக்கூடிய இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட அழைச்சிட்டு போல எல்லாமே தெரிஞ்சிருந்தது எல்லாத்துக்கும் அந்த படத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை தெரியுறது யாருன்னு வரல சார் தியேட்டர் கிடைக்கல சார் ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க அத்தனை ப்ரொஜெக்ஷன் 100 நாள் உழுதுவகி 100 இப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த படம் கடைசியா வெளியிடப்பட்டு தான் அந்த படம் ஒரு தமிழ்நாட்டின் வரலாற்றுல ஒரு அந்த சாதனைக்கு நான் தான் உரியவன் என்றெல்லாம் நான் சொல்லல அந்த சாதனை பங்கெடுத்துட்டேன்ல ஆனா அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் நான் அன்னைக்கு வெடிச்ச கண்ணீர் அந்த படத்துல பணியாற்றுனதுல இன்னை வரைக்கும் காளிகேசத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் இந்த போஸ்டர் வெளியிடுற வரைக்கும் நான் நிக்கிறேன்னா அது காரணம் இறைவன் அதனாலதான் இத மாதிரி இப்ப அன்புச்செல்வன் வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில் இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி நான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய படத்துடைய நான் மியூசிக் ரெக்கார்டிங்ல ஒளிப்பதிவுல நான் வந்து பிஸியா இருந்தேன் அதை மீறி என்னுடைய உள்ள பதிவை நான் வந்து ஏன் பண்றேன்னா சின்ன ஆட்களுக்கு நம்மளால முடிஞ்ச கரத்தை நம்ம என்ன தள்ளி கொடுக்கணும் சொல்றது தவறு வார்த்தை தவறக்கூடாது நான் இன்னைக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் இந்த தேதிக்கு வெளியிடணும் அப்படின்னு சொல்ல டிவி இந்த வார்த்தை தவறக்கூடாதுங்கிறது இந்த தவறி பார்த்தீங்களா கரெக்டா வெளியிட்டேன் காலிகேசம் என்ன இந்த தலைப்பு வச்சிருக்காங்க வாசம் வாழ்க்கை என்று சொன்னால் நேசம் பாசம் வாழ்வதற்கு தேவை தேசம் என் கலைஞரால் வெளியிடப்பட்டிருக்கிறது காலிகேசத்தை வெளியிடுவதற்கு ஒப்புக்கொண்டது என் மனம் காலிகேசம் இந்த அந்த ஃபாரஸ்ட பேஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான தலைப்பு என்ன காலிகேசம் நான் ஒருதலை என்ன டைட்டில் ஒரு டைட்டில் அப்பதான் படத்தை விரும்பி பார்க்க வைக்கணும் டைட்டில் காலிகேசம் நான் கேட்டேன் ஜீவாவை அவரே தயாரிப்பாளர் அவரே இயக்குனர் பட்டு கேட்டேன் என்ன காலிகேசம் சொல்ற ஒரு ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு பேஸ் என்னன்னா ஏதோ ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஆக்ஷன் பிக்சர் என்ன துப்பாக்கி எடுத்துட்டு சுடணும் விட்டு கிரைம் பேய் படம் அதுல அந்த மாதிரி எத்தனையோ ஜெனர் வந்துட்டு இருக்குல்ல காளிகேசத்துல வந்து ஒரு த்ரில்லரா ஒரு எதை சொன்னாலும் இன்னைக்கு என்ன நாட்டுல எதை ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அந்த அந்த ஃபாரஸ்ட்ல காளிகேசம் படத்துல இங்க எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா தற்கொலை நான் மார்க் ஆண்டனி படத்துடைய விழாவில் கூட சொன்னேன் எதுக்கு யார் தற்கொலை பண்ணிக்கணும் வாழணும் வாழறதுக்கா இறைவன் கொடுத்த ஆன்மா இதை மாற்றி கொள்றதுக்கு நம்ம என்ன ஏ சின்ன அடுத்த தலைமுறையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் நீங்க சொன்னேன் எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கணும் ஸ்ட்ரெஸ் எதுக்கு யார் ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கணும் எதுக்கு டென்ஷனை ஏத்திக்கிறீங்க ஏன் வாழ்க்கையில ஒரி பண்றீங்க இறைவன் கொடுத்துருக்கான் வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் வாழணும் யாருக்கு பிரச்சனை இல்லை கோட்டீஸ்வரனா இருக்கணும் பிரச்சனை இருக்கு குடிசை வீட்டுல இருக்கணும் பிரச்சனை இருக்கு அம்பானிக்கும் பிரச்சனை இருக்கு நம்ம ஊர் அம்பாசமத்தில் நிக்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்கு அம்போட நிக்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்கு யாருக்கு இல்ல பிரச்சனை ஏன் பண்ணிக்கணும் தற்கொலை வாடகத்துக்கு கத்துக்க எத்தனையோ இருக்குது கலை ஒன்னால தூக்க முடியும் தலை நீ சரியான படைப்பை கொடுத்தினா அதுக்கும் கிடைக்கும் விலை கடல் அத மீறி நம்ம தூக்கிய தலை எதுக்கியா பண்ணும் வைக்கிறாங்க போல அந்த குடும்பத்தையே நீ வச்சுட்டு போயிருந்தே போல யம வீசுவோம் வேல துஷ்ட வீசுவோம் வேல அசுர வீசுவோம் வேல சாத்தம் வீசும் வேல பண்ணிக்க கூடாது தற்கொலை அது விபத்து என்பது எதிர்பாராதது அது கர்மா விபத்துல உயிர் போறது என்பது வேற நீயே ஒரு விபத்து ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் இல்லாம நீயே தற்கொலை என்பது இன்சிடென்ட் கிரியேட்டட் பை யூ யுவர் செல்ஃப் மனிதன் நீ எதுக்கு போய் உன்னுடைய உயிரை மாற்றிக்கணும் தான்மா என்பது எவ்வளவு புனிதமானது இந்த உயிரும் உடலும் இதை இணைத்து ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த பஞ்ச பூதங்கள்
அண்டத்தில் வைத்ததை பிண்டத்தில் வைத்து இறைவன் படைத்திருக்கிறாரே, இது எப்படிப்பட்ட படைப்பு? இந்த படைப்பின் அருமை தெரியாமல், பெருமை தெரியாமல், உனக்கு இறைவன் கொடுத்த இது ஒரு பாக்கியம் கொள்ளாமல் தற்கொலை செய்து கொள்வது என்பது அது ஒரு பைத்தியக்காரத்தம். பைத்தியக்காரத்தில் யாரும் செஞ்ச இளைஞர்கள் என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் தலையில விக்கிட்டுலாம் வச்சுட்டு தள்ள முடி, இது இறைவன் கொடுத்த தலை நின்று பேசுறேன், தில்லா இருக்கிறேன், தீராஜன் தில்லு, ராமன் வில்லு, அர்ஜுன் வில்லு, தீராஜன் தில்லு, அதோட சேர்த்து சொல்லு. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு காலிகேசம் என்ற இந்த திரைப்படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டதுல பேசணும், பேசுறதுக்கு கூட பேசுற மூட்லயே வரல, பேச அதான் தென்றல் வீசணும், தீயா பேசணும், பேசிட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.